குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இயல் மூன்றில் இருக்க செய்யுங்கிற பகுதியில் கடல் நோட் பேக் பார்க்க போகிறோம். நோட்டில் எழுதியிருக்கோம் இல்லையா, ஃபேன் நோட்டில். அது சொற்பொருள் அனுப்பு, கலைப்பு, மகரம், மீன், மகிமை, பெருமை, புறவி, குதிரை, திரைகள், அலைகள். அடுத்து வினா விடையில் கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை. கடல் நமக்கு வந்து என்னென்ன வளங்கள் கொடுக்கும்? மீன் வளங்கள், விலை மதிப்புடைய முத்துக்கள், விளையாட சிற்பிகள் போன்றவற்றை கடல் நமக்கு அளிக்கிறது. பாடலியின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக. எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் கடலானது இரவு பகல் பாராமல் அலைகளை வீசிக்கொண்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் திரும்ப ரீட் பண்ணுங்க. எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் கடலானது இரவு பகல் பாராமல் அலைகளை வீசிக்கொண்டே இருக்கும். ஆர்ப்பரித்து வரும் அலைகள் குதிரைகளின் அணிவகுப்பு போல் காட்சி தரும். கடல் அலைகள் கடலுக்கு அடியில் உள்ள, இது அதோட கண்டினியூ பாயிண்ட் தான்பா. கடலுக்கு அடியில் உள்ள மலைகளில் பிறந்த அலையோசையா அல்லது மலைகளில் இடியோசையா என ஐயம் ஏற்படும். மீன், முத்து, சிப்பி போன்ற கடல் வளங்களை கொண்டது. நம் உயிர் வாழ தேவையான நீரை கடல் நமக்கு கொடுக்கிறது. மலை பொழியவும் பொழிந்த மலையை உள்ளடக்கி வைக்கும் கொள்கலனாகவும் கடல் விளங்குகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திரும்ப அந்த கொஸ்டின் ரீட் பண்ணுற, திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ண தெரியாததுனால உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன், திரும்ப கேரக்டர் கவனிங்க. பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக. பாடல் பார்த்தோம் இல்லையே, செய்யுள்ள கடலுங்கிற பாட்டு, அதோட மீனிங்கை வந்து உன்னோட பேச்சு வழக்கில் எழுத சொல்கிறாங்க. பாருங்க, எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் கடலானது, சொல்லுங்கள், இரவு பகல் பாராமல் அலைகளை வீசிக்கொண்டே இருக்கும். ஆர்ப்பரித்து வரும் அலைகள் குதிரைகளின் அணிவகுப்பு போல் காட்சி தரும். கடல் அலைகள் கடலுக்கு அடியில் உள்ள மலைகளில் பிறந்த அலையோசையா அல்லது மலைகளில் இடியோசையா என ஐயம் ஏற்படும். மீன், முத்து, சிப்பி போன்ற கடல் வளங்களை கொண்டது. நம் உயிர் வாழ தேவையான நீரை கடல் நமக்கு கொடுக்கிறது. மலை பொழியவும் பொழிந்த மலையை உள்ளடக்கி வைக்கும் கொள்கலனாகவும் கடல் விளங்குகிறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ஸ்டே இது டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன், நல்லா படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செய்யுள் கொஸ்டின் ஆன்சரோட புக் பேக். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். அதில் வந்து பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ ஆப்ஷன், பெருங்கடல். ரெண்டாவது கொஸ்டின், கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை கூட்டல் கடலே. மூணாவது கொஸ்டின், திரை என்ற சொல்லின் பொருள் அலை. மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் எதிகைச்சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. பாருங்கள், இரண்டாவது எழுத்து சேமாக இருந்தது, அதுதான் எனது எதுகை. பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தீங்கன்னா எல்லை அல்லும், அப்புறம் இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ரெண்டாவது எழுத்து சேமாக இருக்கு இல்லையா, அது தான் எதுகைன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம பாட்டு பார்த்தோன்னே அந்த பாட்டிலேருந்து ரெண்டாவது எழுத்து எது சேமாக இருக்கோ அதை எடுத்து எழுதுணும். பெருங்கடலே, கருங்கடலே, தெரு தெரு சேமாக இருக்கு இல்லையா, அது கோடு போட்டு காமிக்கணும். அடுத்தது பொங்கு, எங்கும், இங்கு இங்குங்கிற எழுத்து வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுதான் எதுக. அடுத்து முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனேச்சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. மோனைனா என்னது, முதல் எழுத்து ஒன்றா வந்தால் தான் அது மோனை, ரெண்டாவது எழுத்து ஒன்றா வந்திருந்தால் அது எதுகை, முதல் எழுத்து ஒன்றா வந்தால் அது தான் என்னது மோனை. பாருங்கள், அல்லும் அனுப்பும் ஆ ஆ, அதே மாதிரி மலையை மகர, அப்போ மாங்கிற எழுத்து சேமாக இருக்கு. ஸோ அது இதுதான் மூணு எழுத்துக்கள், அந்த மாக்கீழே நீங்கள் கோடு போட்டு காமிக்கணும். அடுத்து விளைகோள், விளையாட. ஃபஸ்ட் எழுத்து வி, இந்த இதுலேயும் வி. ஸோ இதுதான் என்னது மூணு சொற்கள்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த புக் பேக் ஃபஸ்ட்டையும் என்ன பண்ணிக்கோங்க, புக் பேக்கில் குடிக்கலைன்னா குடிச்சிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க. புக்கில் வந்து நிறைய பேர் வந்து பேனால் எழுதி வச்சுருக்கீங்க, பேனால்தான் எழுதக்கூடாதுப்பா, பென்சிலில் தான் எழுதணும். ஓகே இதையும் படிச்சுக்கோங்க. தேர்ஸ்டே வந்து பேஜ் நம்பர் 47 இருக்கிற புக் பேக் கொஸ்டினும் நம்ம பார்த்தோம் இல்லையா, நோட்டில் இயல் மூணில் செய்யல கடல் ஃபேன் ஓட்டு சொற்பொருள் வினாவிடை, இது ரெண்டும் என்ன தேர்ஸ்டே டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.